ஏசியா பினாங்கைச் சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா வாழ்த்து கூறுவது? அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கிறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய், சும்மா டிடின்னு பல்ல கட்டி கையில குடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு தா ஒல்ல இருக்கேன் பாக்குறியா? பின்னிடம் பின்னியா என்ன பண்ணுவ? ஏய், எனக்கு பிறந்த நாள், அம்மா அப்பா பண்ண ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து வம்மா பண்ற? என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. ஐயோ, இந்த பதறம் தோறி மாத்தி என்ன பண்றீங்க? யார இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா, அண்ணே, செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரி எந்திரடி. சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சலன கழுத்த. சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க, அந்த குரங்கு பிடல் கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடா, எல்லாரோடய சண்டை போட்டுட்டு இருக்க. முதல்ல புறப்படு. என் வயசுல வீசிட்டான், அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், அவ்வளவுதான் புறப்பட சொல்லல. இதுக்கு மேல பேசின கொண்டுடுவேன். புறப்படு. புறப்படுறையா? எனக்கு ஒண்ணு வேர்த்து கொட்டல. புதுசு பிஞ்சிரும். சீக்கிரமா இடத்த காலி பண்ணு, வீட்டை கழுவி விடணும். அதான சுருப்பனக. இன்னும் போலியா? இந்த சாவி கொத்து. ஊருக்குள்ள வண்ண வாங்கின பணத்தை குடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க. ஒரு மரத்து கல், உன் பணத்துல வாங்கினதா, குடிச்சுக்க. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காதா? போதண்டி குளிச்சது, காவிரி ஆத்த கெடுக்க போறேன். அதே நான் கொஞ்சம் முரடந்தான், நீ அதை பார்த்து நடந்துக்கிறது இல்லையா? நீ நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட. இந்த சாவி கொத்து. ஒப்பம் பாக்குறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருப்பான், பயந்துராத. போன உடனே கட்டி பூச்சி முத்தம் கொடுத்துரு. அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பான்னா அம்மா பயந்துடாத? அம்மா எல்லாம் ஏற்கனவே முத்தம் கொடுத்துட்டாங்க, அவங்க எல்லாம் பயம் தெரிஞ்சு போச்சு. மாமா, நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே. காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூதம் இருந்துச்சு, அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும். அந்த நம்பிக்கையில தான் அவளை கூட்டு போறேன். ஒரு நல்ல பாட பாடு. தூண்டா மணி விளக்கே. அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நம்ம ஜாலியா இருக்க வேணாமா? அப்ப சரி, ஒரு பினாங்கு பாட்டு பாடுறேன். போதும், உள்ள தமிழே ஒழுங்கா புரியல. இதுல பினாங்கு பாட்டு பாடுறியா? நல்ல மாவாட்டு ஓ நாட்டுறணும். எப்படி மையா அரைச்சிருக்கல? அட குடியா. குடியாவா? ஐயோ, புது ஐட்டம் நல்லாதான் இருக்கு. மன்னிச்சுங்க, தெரியாம பட்டுடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. நீயா? புது ஒப்பாரி பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்களாம் உதவுமே. என்ன தம்பி கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு. வாங்க உள்ள வந்து பாருங்க. நாய் நல்லா வளர்ந்துருக்கு, ஒழுங்கா புள்ளிட புரண்டிட போகுது. எல்லா பாண்டே, இது மட்டும்தான் புது சரக்கு, மற்றதெல்லாம் உங்க அக்கா வாழும் போதே இருந்ததுதான். இருக்கோண்டா, நல்லா ஆட்டியிருக்க மாவை. ஆமா, இது இட்லிக்கா தோசைக்கா? உனக்கு என்ன தெரிய போகுது? யாரு? பார்வதியா? ஆமா, உன் சீனியர். இப்பெல்லாம் மோர்பாளைய சந்தைக்கு நீ வரதே இல்லையா? தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே, ரொம்ப சோகமா இருக்கும். கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும். இங்க வந்து சோத்த போடுறே. நீ குடிச்சு முடிச்சிட்ட, சாப்பிட போற,
பாட்டில மீதி இருக்கிறத நான் குடிச்சிட்டு வரேன். நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம். என்ன இந்த சனியை எங்க இருந்து போயிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கூட்டு வந்தேன். குழந்தையும் உங்களையும் சேர்த்து பார்த்தானா புத்தி மாறுன்னு பார்த்தேன். அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி இல்லைங்க. அது என்னமோ தெரியலங்க. நல்லதுன்னு நான் எந்த விஷயம் செஞ்சாலும் இப்படிதான் ஆகுது. உங்க விஷயமும் இப்படிதான், தைரியமா பண்ணே இப்படிதான். புறப்படுங்க. உங்களை எங்க இருந்து கூட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். நான் இங்கே இருக்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? இங்க இருக்கிற புறம்போக்கு நிலத்துல ஒரு கொட்டை மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே புறம்போக்கு தாங்க. என்னால கொட்டா மட்டும் தான் போட முடியும். பட்டா வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. அவன் ஏத்துக்குவான் நம்பிக்கையில இங்க தங்க போறீங்க. என்னமோ எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுல யாருமே இல்லை. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம். இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல. நான் அமிக்க விடுறேன் நந்தினி. நந்தினி எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்ற. நீ என்ன போட்டு அடிக்கிறிய? ஆயிருந்தா இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டே? தப்பான எண்ணத்தோட வரல புது சார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல. என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்து ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. இந்த கோழி அவளுக்குதானே விட மாட்டேன். தளர தளர ஊத்துற அவரு கூத்து. என்ன இது புது சரக்கு? நான் பார்த்ததே இல்ல. உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம், எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம். அதான் இதெல்லாம் என்ன இதே இந்த கடி கடிக்கிறான். ஆகா, என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு. நந்தினி சக்கரவர்த்திய நீங்க அடிச்சிருக்கப்படாது. பெனாங்கு வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு. பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல சுபே ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி. நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க. இந்த பாருங்க, நீங்க லட்சம் மீதி என்ன மிதிங்க? இந்த ஒன்றைய நான் பையில விட்டு மிதிங்க. ஆனாலும் அவளை மன்னிக்கணும். அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாது. உன்னை எல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க உடனேயா? ஏன்டா இப்படி மடிக்கிற? அது என்னமோ தெரியலீங்க. அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நீ உருப்பட மாட்ட. இன்னும் ஒரு ரவுண்டு ஊத்துங்க. ஆமா, இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஏன் முட்டை வியாபாரம் பண்றது? சைக்கிள்ல அரைப்படல்ல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும்? அப்பாடா, இந்த குரங்கிடல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா. இவளை பார்க்க வராத, அப்பதான் நீ முன்னேறுவ. நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது. இவள பாக்க வராதுன்னு சொல்றேன். அதை விட நல்ல வார்த்தை என்னையா இருக்கு? பெனாங்கடி விளையாட்டா? அது என்னது? இந்த சந்தை பூரா தெரியும், இந்த ஊர் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது மூணு தடவை உன் வாய்கிட்ட என் கையை காட்டுவ. உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட.
என்கிட்ட என்ன இருக்குதோ அத நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அத நான் எடுத்துக்குவேன். ஓஹோ, இதான் பெணாங்கடி விளையாட்டா? ஆமா, நான் ஆத்துல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கிறவன். இது என்ன எனக்கு பெருசு? நான் பந்தயத்துக்கு தயார். நீட்டு. இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு வெண்ண வித்த காசெல்லாம். தயாரா? நான் தயார். என்னைய முழிக்கிற? என்கிட்ட கோமணம் தான் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தோத்துட்ட, இப்ப நீ கைய நீட்டு, நான் கட்டுறேன். நந்தினி, என்ன பார்வதி, என்ன கண்ட ஆம்பளைங்க கிட்ட விளையாடிக்கிட்டு? மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பிழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும், கிளுகிழப்பு இருக்கும். தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான், இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு சும்மாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீ சரியா செய்யாதனால்தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு தெரியுத. எனக்காவது விறகு பொறுக்கி அத சுமக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. நீ செய்யறது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது. தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன்? அப்ப கூட அழகா தான் இருப்பேன். அப்பவும் ஆம்பளைங்க என்ன பார்த்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்க பிணாங்க கடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமை. நான் கூட பிணாங்கில் இருந்திருக்கிறேன். நான் ரெடி. நாங்களும் ரெடி. கடி கடிமா. இப்போ நீ என்ன ஜெய் பார்க்கலாம். ஜெய்கனா ஜெய்கனா. ஆ ஆ ஜெய்சாரே ஜெய்சாரே. அம்மா தோத்துட்டா குடுத்துற வேண்டியதா? அம்மாமா குடுத்துற வேண்டியதா? பந்தே என்னங்க, தோத்தவங்க இருக்கறதெல்லாம் கொடுத்துறணும். எனக்கு இது வேணாம். தலையில இருந்து ஆரம்பிக்கலாமா? நீ வழக்கமா சாப்பிடுவிய ஒரு வாரத்துக்கு மர ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? என்னடா இது, ஏதோ சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடங்க. ஏதோ நோயாளி தொட்டு தூக்குற மாதிரி. நானே எந்திரிக்கிறேன். அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும் தான் நினைக்கிறேன், முடியல.
ஒருவேளை எலும்புகளும் முறிஞ்சிருக்குமோ? மூட்டுதான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? அவங்கதாங்க. எதுக்குங்க? பாத்ரூம் போறதுனா கூட தனியா போக முடியாது, துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை. ஆஹ் 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 ஆஹ்